இப்போ வந்து இந்த மூலிகைகள் மூலிகைன்னு நிறைய டகுதெல்லாம் விடுறானுங்க. இப்போ அந்த மூலிகைகளில் இருக்கிற ரிஸ்கே வந்து என்னடான்னா, பல மூலிகைகளுக்கு போலிகள் இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு தொடர்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும். அது ஒரு வில்லங்க. இன்னொரு வில்லங்க என்னடான்னா, இந்த எல்லாம் வந்து இந்த பாட்டை தான் காட்டுவாங்க. அதுக்கு மேற்கோளாக பாட்டுகளை காட்டுவார்கள். வந்து ஒரு பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னா வந்து, நான் பல வீடியோஸில் சொன்னாப்பில் மனித மூளையில் வலது இடது வித்தியாசம் எப்பவுமே வந்து இந்த கவிதை அப்படிங்கிற ரூட்ல போகும்போது அது எங்க இல்லாத ஒரு பொறுப்புணர்ச்சி வந்துடும். அது எழுதுற பக்கி துண்டி பீடி அடிக்கிறதா கூட இருக்கட்டா, ஆனா வந்து அந்த கவிதை என்பது கை வந்து விட்டார். அத வைய தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அத போல இந்த உலகத்தையே தான் ஒரு புடையின் கீழ் ஆள்றாப்புல ஒரு ஃபீல் வந்துடும், ஒரு பொறுப்பு வந்துடும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மறைச்சிருவாங்க. எப்படி மறைச்சிருவாங்க? இப்போ மூலிகை என்றால் இந்த இரும்பை கரைக்கக்கூடிய மூலிகைலாம் இருக்குங்கிறாங்க. இப்போ சப்போஸ் அந்த மூலிகை வந்து ஓப்பனாக தெரியுதுன்னு வைங்க, என்னாகும், இரும்பு பொட்டையெல்லாம் கரைச்சிருவாங்க, கூட்டையெல்லாம் கரைச்சி ஆட்டையை போட்டுருவாங்க. அப்படி இப்போ நான் ஏதோ ஒன்று பேச வரேன், பதிவு போட வரேன், அங்கே வந்து ஏதோ வில்லங்கம் ஆகுதுன்னு வைங்க, நான் சொன்னாப்பில் இந்த ரெக்கார்டு பட்டன் அழைத்தாமியா, இல்லை வந்து மைக் அதைக்க மறந்துட்டாலையா, அப்போ வந்து என்ன நினச்சிக்கோன்னா, ஓஹோ நாம் சொல்ல வந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு இன்றைக்கி அனுமதி இல்லை போல அப்படின்னு நான் நினச்சிக்குவேன்.